நோட்டீஸ் அனுப்பும் முன் இளையராஜா என்னிடம் பேசியிருக்கலாம் எஸ்பிபி வேதனை என்னுடைய பாடல்களை மேடை கச்சேரிகளில் பாடக்கூடாது என்று எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா தனது பாடலுக்கு உரிமை கொண்டாட இளையராஜாவுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நோட்டீஸ் அனுப்பும் முன் நண்பர் என்ற முறையில் என்னிடம் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் என்று மனவேதனையோடு அக்கருத்தை தெரிவித்துள்ளார் எஸ்பிபி நண்பராக இருந்துவிட்டு இளையராஜா இப்படி செய்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது சினிமாவில் வருவதற்கு முன்பே நானும் இளையராஜாவும் நண்பர்கள் வாடா போடா என்று பேசிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நண்பர்கள் அப்படி இருந்தும் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் எப்படி இந்த பிரச்சனை தீர்வாகும் என்று தெரியவில்லை இனி இளையராஜா இசையில் நான் பாடுவேனா என்று பலரும் என்னிடம் கேட்கின்றனர் அதற்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியன்